இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாங்காய் பருப்பு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதிலேயே 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதிலேயே 1/4 பங்கு மாங்காவை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதிலேயே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே 4-5 பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதுலேயே 4 பச்சை மிளகாவை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இதுலேயே 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 10 சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசி அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வதங்கினதும் இதை நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட மாங்காய் பருப்பு கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.